சிம்பு நடிச்சிருக்க வெந்து தனிந்து காடு இப்போ சக்ஸஸ்ஃபுல்லாக செகண்ட் வீக் தாண்டி தேட்டரில் வந்து போயிட்டுருக்கு. ஸோ இந்த படத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்கில் வந்து மிக்சட் ரிவியூவாக இருக்குது, நிறைய இது வந்துச்சு. ஸோ சில பேருக்கு வந்து பிடிச்சிருக்கு, சில பேருக்கு வந்து பிடிக்கலன்னு சொல்லிட்டு நிறைய கமெண்ட்ஸ் வந்து இந்த படத்துக்காக வந்துட்டு இருந்துச்சு. பட் ஆனால் பார்த்தீங்கன்னா படத்தை ஸ்கிரிப்டை தாண்டி சிம்போட ஆக்டிங் வந்து செம்மையாக இருக்குது. சிம்பு வந்து ஒரு 21 வயசு பையனாக வந்து பயங்கரமாக நடிச்சிருக்காரு. இதுக்கு முன்னாடி அவர் நடிச்ச கேரக்டருக்கும் இந்த கேரக்டருக்கும் வந்து பயங்கரமாக டிஃப்ரென்ஷியேட் இருக்குது. ஸோ அவர் வந்து ஒரு நடிகனாக பார்த்தீங்கன்னா அவருக்கு வந்து ஒரு நல்ல கேரக்டர்னு இந்த படத்துக்காக சிம்புக்கு வந்து ரொம்பவே ஒரு நல்ல பேர் கிடச்சிது. ஸோ இந்த படத்தோட சக்ஸஸ் செலிப்ரேஷன் இப்போ ரீசெண்டாக கொண்டாடிருக்காங்க. ஸோ விக்ரம் படத்தில் எப்படி நம்ம கமல் வந்து லோகேஷ்கில் கார் வாங்கி கொடுத்தாரோ அதே மாதிரி ஐஸ்வரி கணேஷ் வந்து சிம்புக்கு வந்து வெல்ஃபேர் டொயோட்டா வெல்ஃபேர் கார் வந்து வாங்கி கொடுத்துருக்காரு. அதே மாதிரி கௌதம் மேன் பார்த்தீங்கன்னா ராயல் என்ஃபீல்டு புல்லட் வந்து வாங்கி கொடுத்துருக்காரு. ஸோ சிம்பு கொடுத்த கார் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1 கோடி மதிப்புள்ள ஒரு அந்த கார் வந்து வாங்கி கொடுத்துருக்காரு. அதே மாதிரி கௌதம் மேனுக்கும் காஸ்ட்லியாக ஒரு பைக் ஒன்று வாங்கி கொடுத்துருக்காரு. ஸோ இந்த சக்ஸஸ் வந்து டீம் வந்து பயங்கரமாக செலிப்ரேட் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ இது மட்டும் இல்லாமல் அடுத்து இந்த படத்தோட சக்ஸஸை பார்த்துட்டு வெந்து தனிந்தது கார்டோட பார்ட் 2 வரும்னு சொல்லியிருக்காங்க ஐஸ்வரி கணேஷ்.